நின்றுட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. இவங்க வந்து ஒரு பெண் சித்தர்னு வந்து சொல்லப்படுறாங்க. இவங்களை வந்து தொப்பியம்மா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இவங்க எங்கே இருக்காங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் தாங்க இருக்கிறாங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா தினமும் வந்து கிரிவலம் வந்துட்டுருக்காங்க. பார்த்தா தெரியுதுங்களா, இவங்க வந்து பார்த்திங்கன்னா அம்முனி அம்மாவுடைய ஒரு அவதாரம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இவங்க டெய்லியுமே வந்து காலையில் இந்த டைமுக்கு வந்து இவங்க கிரிவலம் வந்து நிற்கிறாங்க பார்த்திங்களா. பக்தர்கள்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. இவங்க எந்த கடைக்கு போயிட்டு ஏதாச்சும் வாங்கி சாப்பிட்டாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கடையில் இருக்கிறவங்க வந்து இவங்களுக்கு உணவு வந்து இலவசமாக தான் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஏதாவது தொட்டு பொருளுக்கு வாங்கி கொடுத்தாங்கன்னா அதுவும் வந்து தொடங்குதுன்னு வந்து சொல்லப்படுறாங்க பார்த்திங்களா. அதனாலே மக்கள் அனைவருமே வந்து இது பாருங்கள், இது மாதிரி அவங்க வந்து யாராவது கொடுத்தா உடனே வாங்க மாட்டாங்க, அவங்களுக்கு என்னவோ அது மட்டும்தான் பாருங்கள். இதுதான் பார்த்திங்கன்னா உணவு இருக்கிறாங்க இன்றைக்கி காலையில் பாருங்கள். ஒரு பெரிய சித்தருங்க. நீங்கள் திருவண்ணாமலைக்கு வந்தீங்கன்னா இந்த டைமுக்கு கண்டிப்பாக நீங்கள் இவங்கள பார்க்கலாம். வந்து இவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போங்க. உங்களுக்கு ஏற்படக்கூடிய பில்லி சூனியம் தோஷம் எல்லாமே வந்து நீங்கள்னு சொல்லப்படுது. இவங்க வந்து தொப்பி அம்மா அப்படின்னு நினைக்கிறாங்க. கடைசியாக இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ரமணா மகரிஷர் ஆசிரமம் அந்த இடத்துல இருக்குன்னு ஆசிரமத்தில் வந்து தங்கியிருக்காங்க. டெய்லியும் வராங்கங்க கிரிவலம்.